Welcome to Jackiesekar. Jackiesekar la innikku Whiplash abindra Hollywood thiraipadathinudaiya video version da indha episode la nama paaka porom. இசை ரசிகர்கள், இசை விமர்சகர்கள், இசையை நேசிக்கின்றவர்கள், இசையோடு வாழ்பவர்கள் அனைவரும் கண்டிப்பாக பார்த்தே தீர வேண்டிய திரைப்படம் விப்ளாஷ். 2014 அக்டோபர் மாதத்தில் ஹாலிவுட்டில் வெளியான இந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு பெற்ற திரைப்படம் என்றால் அது மிக இல்லை. மிக முக்கியமாக மூணே மூணு மெயின் கேரக்டர்ஸ் அதுவும் முக்கியமாக ரெண்டு கேரக்டர்ஸ் தான் மெயின் கேரக்டர்ஸ். இதை வச்சுக்கிட்டு ஒரு 1.5 மணி நேரத்தை வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக கொடுத்துருக்கிற இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் டேமன் சேசல் இயக்குனரை வந்து நம்ம வந்து பாராட்டாமல் இருக்க முடியல. அவருடைய ஸ்கூல் லைஃப்பில், அவருடைய மியூசிக் பேண்ட், அவர் ஸ்கூல் லைஃப்பில் மியூசிக் பேண்டில் கலந்துக்கிட்டு இருக்கிறப்ப நடந்த சம்பவங்களை வச்சு தான் இந்த திரைப்படத்தை வந்து பண்ணியிருக்காரு. நிஜமாலுமே வந்து ஒரு மைண்ட் ப்ளோவிங் மூவின்னு சொன்னால் அது மிக இல்லைன்னே சொல்ல முடியும். அவ்வளோ ஒரு அற்புதமான பர்ஃபார்மன்ஸ். அதுவும் இசை ரசிகர்கள் வந்து கண்டிப்பாக இந்த படத்தை வந்து பார்த்தே தீரணும்னு நான் சொல்லுவேன். ஒரு ஒரு மியூசிக் கண்டக்டர், ரூத்லெஸ் மியூசிக் கண்டக்டர், ஃப்ளெச்சர்ன்ற மியூசிக் கண்டக்டர், அவர்கிட்ட ஒரு ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக வந்து ஒரு ஜாஸ்க்கு ட்ரம் அடிக்கிறதுக்காக ஒரு பையன் வரான், நியூமேன் ஒரு பையன் வரான். அவனுக்கும் இவனுக்கும் இல்லை அந்த ஈகோ கிளாஷ் இருக்கு இல்லையா. இப்போ தமிழில் இசைன்னு ஒரு படம் வந்து அதில் ரெண்டு பேருக்கான அந்த மாதிரியான ஒரு ஈகோ கிளாஷு. ஆனால் இது எப்படி வந்து கவித்துவமாக அந்த இசை சம்மந்தப்பட்ட விஷயத்தோடே பயணித்து அதை கதையை பண்ணியிருக்காங்கன்றது அதில் இருக்கிற பியூட்டி. தமிழ் இசையோட நான் இதை கம்பேர் பண்ண நினைக்காதீங்க, பட் இது வேறு எலமெண்ட், அது வேறு எலமெண்ட். பட் சொல்கிறேன், ஒரு இசை என்ற ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டால் அந்த இசையோடையே கம்பேர் ஆகிக்கிட்டு அவங்க வந்து ட்ராவல் ஆகிற அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ இதுக்கப்புறம் ஸ்பாயிலர்ஸ் அலர்ட், ஏன்னா கதையை நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் வந்து ரொம்ப விரிவாக அந்த படத்தை பற்றி பேசுவோம். ஓகே, இந்த படத்தில் மெயின் கேரக்டர்ஸை வந்து மைல் செல்லர் வந்து நியூமன்ற கேரக்டர், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் கேரக்டர் வந்து பண்ணியிருக்காரு. சான்ஸே கிடையாதுங்க அந்த கேரக்டர் வந்து அப்படியே ஆப்டாக அடுத்து உட்காரார். ஆனால் அதற்கான உழைப்பும் அதற்கான ரியாக்ஷன்ஸு அதற்கான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக அவர் வந்து ப்ளே பண்ணியிருக்காருன்னு சொல்ல முடியும். அதே மாதிரி ஃப்ளெச்சர் கேரக்டரில் வந்து ஜே கே சிமன்ஸ் பண்ணியிருக்காரு. சான்ஸே அந்த படத்தை வந்து ரொம்ப ரொம்ப தூக்கி நிறுத்துறது வந்து ஜே கே சிமன்ஸ்னுடைய அண்டர் பிளே ஆக்டிங் தான் சொல்ல முடியும். மிக முக்கியமாக வந்து 5-7-8 அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக் ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். அதாவது ஒரு பெரிய ட்ரூப்பு, ஒரு கண்டக்டர் அவர் நின்றுட்டு இருக்காங்க, எதிர்க்க எல்லாருமே மியூசிக் பேண்டில் வச்சு நின்றுட்டு இருக்காங்க. அவர் என்ன அவர் ஒவ்வொரு அசைவும் பார்க்கணும் இல்லையா, அது மாதிரி பார்த்துட்டு இருக்கிற டைமில் அந்த கை அப்படி நீட்டி 6-7 அப்படின்னா மியூசிக் எல்லாருமே ப்ளே பண்ணி ஆகணும். அதில் என்ன டக்கு அப்படி பிடிச்சா எல்லாம் நிறுத்திடணும். அதில் வேறு ட்ரம் அடிக்கிறவங்க என்ன பண்ணணும், அந்த கை அந்த அடிக்கிற சவுண்ட் இருக்கு இல்லையா அந்த தாம்பளத்துட்டு அதை கூட வந்து பிடிச்சிடணும். ஏன்னா அதுக்கப்புறம் சவுண்டு அவன் என்ன சொல்ல வரான்னு கேட்கணும். ஸோ அந்த மாதிரி படத்தில் அவன் அந்த அந்த ஃப்ளெச்சர் கேரக்டர் வந்து பண்ணுற விஷயம் இருக்கு பாருங்க, சான்ஸே கிடையாது. ஸோ அந்த மாதிரி பூந்து விளையாடிருக்காப்புல. அதே மாதிரி இப்போ நம்ம வந்து மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு பிபி ஊதுறோம், ஒரு வந்து ஒரு ஃப்ளூட் வாசிக்கிறோம், ஒரு கிட்டாருன்னா அப்படி வச்சோம்னா கை வச்சு முடிச்சு போனோம். ஆனால் ட்ரம் இருக்கு பார்த்திங்க, ட்ரம்ஸ் இருக்கு பார்த்திங்களா, அது வந்து காலால் அடிச்சுட்டே இருக்கணும், இந்தாண்ட கையால் அடிச்சுட்டே இருக்கணும், அப்புறம் கண்டக்டர் சொல்கிறதையும் கேட்கணும், அதுக்கப்புறம் நோட்ஸையும் பார்க்கணும், இவ்வளோ விஷயங்களையும் சேர்த்து ஒருத்தன் வந்து எல்லாத்தையுமே ட்ராவல் பண்ணுறது தான் வந்து இந்த ட்ரம்ஸில் இருக்கிற மிகப்பெரிய விஷயம். ட்ரம்ஸை பொறுத்தவரையும் நம்மளை பொறுத்தவரையும் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து நான் வந்து ரொம்ப ரசித்து பார்க்குற விஷயம் எதுனா அந்த ட்ரம்ஸ் தான். அது எப்படி ப்ளே பண்ணுறாங்க, அது என்ன மாதிரி செய்கிறாங்கன்றது ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஏன்னா அது வந்து எல்லா விஷயத்தையும் சேர்ந்து போய் ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. ட்ரம்ஸ் இருக்கிற எல்லா ட்ரம்ஸையும் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் கால் வழியாக வந்து அடித்து ட்ரம்ஸ் கொடுத்து எல்லா விஷயமும் பண்ணுறதுனால எனக்கு வந்து ட்ரம்ஸ் மேலே ரொம்ப பிரியம். இந்த படம் வந்து நிஜமாக இசைக்காதலர்கள் வந்து அவசியம் பார்க்க வேண்டிய திரைப்படம். மிக முக்கியமாக இந்த படத்துடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டார்ட் ஆகிறப்போ லைட்டாக மைல்டாக போயிட்டே இருக்கும். ஸோ மைல்டாக போயிட்டு இருக்கும், அதுலேருந்து அப்படியே மெல்ல மெல்ல விரியும். இதில் என்னென்னா கொஞ்சம் ஆர்வக்குளராக அவன் வந்து அந்த ஃப்ளெச்சர் எதிர்க்க வந்து அந்த நியூமேன் வந்து வாசிச்சிடுவான். அதில் வந்து ஒரு யூகோ கிளாஷ் வந்துடும். ஓ நான் சொல்லாமலே நீ இவ்வளோ வாசிப்பியா அப்படின்ட்டு நான் அவனை எப்படிலாம் அவமானப்படுத்துகிறேன் பாரு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் அவர் அவமானப்படுத்தினே வர்றப்ப அவன் வந்து வாழ்க்கையே வந்து ட்ரம்மு தான். அதுக்காக கையிலலாம் ரத்தம் வர அளவுலாம் அடிக்கிற ஒரு வெறியான ஒரு ஆள். லாஸ்ட்டாக கிளைமேக்ஸில் என்னென்னா ஒரே ஒரு ஒரு பெரிய ஆடிட்டோரியம் அந்த இடத்துல வந்து விப்ளாஷ்ன்ற ஒரு விஷயத்தை தான் அவன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பான். திடீர்னு பார்த்தா வேறு ஒரு தீமை கொடுத்து வாசிக்கணுன்றப்ப இவன் வந்து ட்ரம்ஸ் அடிக்க முடியாது, அசிங்கமாகிடும். பார்த்து அவன் அசிங்கப்படுத்திட்டான், நீங்களாம் வந்து வேஸ்ட்ன்ற மாதிரி வந்து ஃப்ளெச்சர் அவனை பார்ப்பான். ஸோ நியூமேன் வந்து அழுதுகிட்டே போகிற மாதிரி போயிட்டு திரும்ப வருவாங்க. திரும்ப வர்றப்ப கரெக்டாக வந்து 1:32 அந்த 1:32 வந்து ட்ரம்ஸில் உட்காந்துக்கிட்டு ஃபக்யூன்னு அவனை பார்த்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அடிக்க ஆரம்பிப்பான் பாருங்கள். அந்த கரெக்டாக அந்த 10 நிமிடங்கள் இருக்குது பாருங்கள், அந்த 10 நிமிடங்கள் வந்து அப்படியே உடம்புலாம் சிலுக்கு, நாடி நரம்புலாம் சிலுக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம். ஸோ இசை பிரவாகம்ன்றாங்க இல்லையா, அந்த மாதிரி இசை பிரவாகமான ஒரு காட்சி அந்த காட்சி. அந்த காட்சியில் வர இசையும் சரி, ஜாஸ் நம்மளே போய் இசை ட்ரம்ஸில் சேர்ந்துடணும் அப்படின்ற மாதிரி வரும். அதுதான் இந்த படத்துடைய வெற்றின்னு சொல்லுவோம். மிக முக்கியமாக இன்னொன்று சொல்லுவேன்,
எடிட்டிங், இசை, அதுக்கப்புறம் வந்து எடிட்டிங், இசை, ஃபோட்டோகிராஃபி, இந்த மூணுமே கலந்த ஒரு விஷயத்தை வந்து மூணுமே இணைஞ்சு விளையாடுற ஒரு விஷயம் வந்து இந்த படத்தில் நீங்கள் வந்து கிளைமேக்ஸ்லேயும் சரி நிறைய ஷார்ட்ஸ்லையும் சரி பார்க்கலாம். மிக முக்கியமாக எடிட்டிங் வந்து டாம் கிராஸ் வந்து பண்ணியிருக்காரு, பியூட்டிஃபுல் எடிட்டிங். அதுவும் வந்து லாஸ்ட் அந்த 10 மினிட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த 10 மினிட்ஸ்க்கு அவர் வந்து எடிட் பண்ண விதம் இருக்கு இல்லையா, அது செம்ம சூப்பர். இந்த படத்துக்கான மியூசிக் வந்து ஜஸ்டின் ஹார்வர்ட்ஸ் பண்ணியிருக்காரு, பட் நிறைய நோட்ஸ் வந்து வெவ்வேறு பேண்ட்லேருந்து எடுத்திருக்காங்க, அது கூட தேங்க்ஸ் கிரெடிட்ஸ்லாம் அதில் பேக்கில் கொடுத்துருக்காங்க. பட் இசை பற்றி நமக்கு அந்தளவுக்கு தெரியாது, பட் இருந்தாலும் இந்த திரைப்படத்தினுடைய இசை பிரவாகம் இருக்கு இல்லையா, கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணணும், டோன்ட் மிஸ் இட். அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபி வந்து ஷேரன் மேர் பண்ணியிருக்காரு, அதுவும் அந்த ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ்க்கான லைட்டிங்கும் அதுக்கப்புறம் ஆடியன்ஸினுடைய லைட்டிங் வந்து லைட்டிங்கும் பியூட்டிஃபுல் லைட்டிங்ஸ். அதே மாதிரி வந்து நிறைய இடங்கள், அதாவது ட்ரம்ஸுக்கு வந்து முக்கிய முக்கியமாக வந்து தண்ணி வந்து லைட்டாக தெரிச்சுட்டு இருக்கு, ஏன்னா அது வேறு தண்ணி உழுந்து அடிச்சுட்டே இருக்கும், அதில் வந்து லைட்டாக கடைசியாக மைனூட்டாக அப்படியே அப்படி அடிச்சுட்டு போயிட்டே பார்க்கலாம். அதுக்கான லைட்டிங்கு, அதுக்கான அந்த சின்ன சின்ன துளிகள்லாம் தெரிகிற விஷயங்களுக்கெல்லாம் பியூட்டிஃபுல்லான சினிமோட்டோகிராஃபி. சினிமா ரசிகர்கள் அத்தனை பேரும் அவசியமாக இந்த திரைப்படத்தை வந்து கண்டுகளிக்க வேண்டுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். மிக முக்கியமாக பார்த்தே தீர வேண்டிய திரைப்படம் இந்த திரைப்படம், டோன்ட் மிஸ் இட். நிச்சயமாக வந்து இந்த படம் பார்த்து முடிச்சதுமே நீங்கள் வந்து ட்ரம்ஸ் வந்து நம்மளும் வாசிக்கலையே அப்படின்ற ஒரு ஃபீல் வரும், அதுதான் இந்த படத்தினுடைய வெற்றி. மீண்டும் வேறொரு திரைப்படத்தினுடைய விமர்சனோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவதற்கு முன்பாக சொல்கிறேன், நல்லா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், மீட் மீ அகைன், தேங்க்யூ, பை பை.